हेलो गाइस, वेलकम टू त्रिशा मैथमेटिक्स। आई एम त्रिशा। इनके नाम पाक पड़े 10th समचीर मैक्स चैप्टर 6 ट्रिग्नोमेट्री यूनिट एक्सरसाइज 7th सम पाकपो। क्वेश्चन पाकल। अ बर्ड इज फ्लाइंग फ्रॉम ए टुवर्ड्स बी अट द एंगल ऑफ 35 डिग्री। अ पॉइंट 30 किलोमीटर अवे फ्रॉम ए। अट बी इट चेंजेस इट कोर्स ऑफ फ्लाइट एंड हेड्स टुवर्ड्स सी ऑन अ बियरिंग ऑफ 48 डिग्री and distance 32 km away. How far is B to the north of A? How far is B to the west of A? How far is C to the north of B? How far is C to the east of B? இதெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறத வச்சு நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. A bird is flying from A towards B at an angle of 35 degree. A to B ல பறக்குதாமா, அதோட ஆங்கிள் வந்து 35 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அ பாயிண்ட் 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஏ. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அட் பி இட் சேஞ்சஸ் இட் கோர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் சி அண்ட் பியரிங் ஆஃப் 48 டிகிரி. பியிலிருந்து அது வந்து course of light and heads towards C இருக்கிற டைரக்ஷனுக்கு போதாமா, அது வந்து 48 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அது டிஸ்டன்ஸ் வந்து 32 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ, ஹவு ஃபார் இஸ் பி டு த வெஸ்ட் ஆஃப் ஏ, ஹவு ஃபார் இஸ் சி டு த நார்த் ஆஃப் பி அண்ட் ஹவு ஃபார் இஸ் சி டு ஈஸ்ட் ஆஃப் பி. சைன் 55 அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த மொத்த ஆங்கிளோடது 90 ரைட் ஆங்கிளா, அப்போ மொத்தம் 90 டிகிரி வருமா? இது 90 டிகிரி வரும், இது 90, இது 90 தானே வரும். இப்போ நம்மளுக்கு 90ல இதில் பாதி கொடுத்துருக்காங்க 35 டிகிரின்னு. அப்போ 90-35 மிச்சம் நம்மளுக்கு இந்த சைடு உள்ள ஆங்கிள் கிடச்சிரும், அது என்னதுன்னா 55. ஏன் நம்ம இது இப்படி எடுக்கிறோன்னா, நம்மளுக்கு இது கொடுக்கவே இல்லை. சைனோ காஸ்கோ நம்மளுக்கு 35 டிகிரி தரவே இல்லை. 55 இருக்குது அண்ட் 42 இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரி தான் போடணும். அப்போ 90-35 பண்ணால் நம்மளுக்கு 55, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஆங்கிள் 48 டிகிரி இருக்குது பாருங்கள், 90-48 வந்து நம்மளுக்கு 42 டிகிரின்னு வரும். அப்போ இந்த ஆங்கிள் 42 டிகிரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரி வரும். இப்போ ஃபஸ்ட்டு, ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. B to the north of A னா B to the north of A னா நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நார்த் சைட்னா மேலே. இப்போ B to the north of A தானே கொடுத்துருக்காங்க. இது A டேஷ் எடுத்துக்கிறேன் அண்ட் இது B டேஷ் எடுத்துருக்கேன். இது C, இது A அண்ட் B. B to the north of A தானே, B to the north-னா north-னா மேலே இருக்க சைடு, ஆஃப் A தானே. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நான் இந்த சைடு, இது டூ இது நம்மளுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் போட்டுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிஏ டேஷ், ஏபி அண்ட் ஏ டேஷ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அப்போ சைன் 55 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸா. ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஹைப்போட்டனஸ் வந்து 30. அப்போ நம்மளுக்கு சைன் 55 வந்து என்னது 0.8192 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எக்ஸ் பை 13 வரும். 30 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா நம்மளுக்கு மல்டிப்பிளில் போகும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணணும்னா நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், இன்டு 30 ஈக்குவல் டு எக்ஸா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணணும்னா 24.576. இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24.58 கிலோமீட்டர் வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு, ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. எழுதிக்கலாம் கொடுத்துருக்க மாதிரி, த டிஸ்டன்ஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 24.58 கிலோமீட்டர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
How far is B to the west of A? B to the west of A ना इप्पे B इरुके अमलोग west side ना इंद साइड वरो इंद साइड वरदा west इप्पे B to the west of A दना अप्पन अमल इंद value कंडुपिडिक्क सोल्लिर कांगे अदा y एडुत्तुक्कुरेन west of A ना इंद टू इदु दना west ना इंद साइड दना वरो इन डायग्राम नहीं वरजाले अभी ईसियाल इन ट्रायंगल ए बी ए डैश फोटोना इत वो कॉस कॉस 55 डिग्री ईक्वल टू अडजेसेंट बाय हाइपोटेनसा अब अडजेसेंट वो वाई हाइपोटेनस वो 30 कॉस 55 की वैल्यू को 0.5736 ईक्वल टू वाई बाय 30 30 equal to இந்த சைடு வந்துனா மல்டிபிள்ல வரும் 0.5736 into 30 equal to y and y is equal to 17.208 கிலோமீட்டர் வரும் இத ரவுண்ட் ஆஃப் பண்ணனும்னா y is equal to 17.21 னு வரும் 21 கிலோமீட்டர் அத சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி எழுதணும்னா the distance of B to west of A equal to 17.21 kilometer. அடுத்து third subdivision பார்த்தீங்கனா how far is C to the north B? C to the north B தான் கொடுத்திருக்காங்க. C to the north B னா C to the north B னா इप्पे सी इदे नार्थ ना मेले मेले इरुक्क साइड दा नार्थ नु सोल्वांगा सी टू द नार्थ मीना इन द साइड इदे वंदु इदे एक्स नु एडुत्तोम इदे वाई नु एडुत्तोम इदे जेड नु एडुत्तुक्कलाम इदे रेंडे नाम कंडुपिडिक्क पोरोम कंडुपिडिच्चोना इन ट्रायंगल बी सी अंड बी डैश बी सी अंड बी डैश इन द ट्रायंगल साइन 42 डिग्री इज ईक्वल टू opposite by adjacent z by 32 sin 42 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.6691 equal to z by 32 equal to இந்த சைடு வந்துனா மல்டிபிள் வரும் அப்ப 0.6691 into 32 equal to z and z is equal to இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனும்னா 21.4112 கிலோமீட்டர் வரும் இத ஃபார்ம் சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி எழுதணும்னா தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் C டு த நார்த் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 21.4112 கிலோமீட்டர் அடுத்த சப்டிவிஷன் பாருங்க how far is c to the east of b c to the east of b னா c to the east of b தான கொடுத்திருக்காங்க அப்ப c இது east of b னா இந்த சைடு வரும் அப்ப இந்த ரெண்டோட இந்த east னா இந்த சைடுன்னு சொல்லிருந்தேன் sorry இந்த சைடு வருமா அப்ப நம்ம இத q இந்த வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம் q னு கேட்டிருக்கானா in triangle bc and b dash இது फोर्थ சப் டிவிஷன் cos 42 degree is equal to q by 32 cos 42 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.7431 equal to q by 32 அண்ட் ஈக்குவல் ஈக்குவல் டூவில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மல்டிபிளில் போகும் 0.7431 இன்டூ 32 ஈக்குவல் டு கியூ அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும்னா 23.78 கிலோமீட்டர் இதை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம் தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் of C to east
of B equal to 23.78 kilometer. அவ்வளோ தான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.